காலை ஜெபம், மார்னிங் பிரேயர். அக்டோபர் 13 செவ்வாய்க்கிழமை. திருப்பாடல் 119. ஆண்டவரே, உமது பேரன்பு எனக்கு கிடைக்க செய்யும். ஆண்டவரே, உமது பேரன்பு எனக்கு கிடைக்க செய்யும். இன்றைய நற்செய்தி சிந்தனை: மனித வாழ்விலே வெளிவேடம், வெளிவேடத்தோடு வாழ்கின்ற மனித வாழ்விலே இயேசு நற்செய்தி சிந்தனையாக நமக்கு வெளிப்படுத்துவது வெளிவேடம் அல்ல, உள் தூய்மை, அகத்தூய்மை நமக்கு தேவை. மனிதன் வெளித்தோன்றுபவற்றை பார்க்கிறான், ஆடம்பரங்களை பார்க்கிறான். மனிதனுடைய வெளி நிலைகளை குறித்து மனிதர்கள் சில நேரங்களிலே தீர்ப்பிடுகிறார்கள். இயேசு சொல்கிறார், வெளிவேடம் அல்ல, உள் தூய்மை, அகத்தூய்மை. ஒரு முறை பொற்கோவிலிலே இராணுவம் நுழைந்தது. அந்த இராணுவம் உள்ளே நுழைந்த போதுதான் அந்த பொற்கோவிலின் உள்ளே இருந்த அநேக தீமைகள், மனித உடல்கள், அநேக வேண்டாத காரியங்கள் எல்லாம் இராணுவம் உள்ளே நுழைந்த போதுதான் அது தெரிய வந்தது. நமக்கு தெரியும், ஒரு கிணற்றிலே வெளியே பார்க்கும்போது தெளிந்த தண்ணீராக இருக்கும். ஆனால் அந்த தண்ணீரை இறைத்து கிணற்றிலே ஆழமாக கடந்து போகும்போது அநேக வேண்டாத பொருட்களெல்லாம் இந்த தெளிந்த தண்ணீரின் உள்ளே இருப்பதை பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, இந்நேரத்திலே நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் சொல்கிறார், வெளி தோன்றுபவற்றை அல்ல, வெளி தோன்றுபவற்றை பார்த்து எண்ணி நீங்கள் மனிதனுடைய நிலையை தீர்ப்பிட வேண்டாம். உள் தூய்மை, அகத்தின் தூய்மை, இந்த உள்ளத்தின் ஆழத்தில் மனித வாழ்விலே கறைகள் இல்லாமல், திண்மைகள் இல்லாமல், தூய்மையான மனநிலை நம் ஒவ்வொருவரிடத்திலும் உருவாக வேண்டி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, காலைதோறும் எங்களை தட்டி எழுப்பி கற்றுக் கொடுக்கிற தெய்வமே, காலைதோறும் உமது முடிவராத பேரன்பும் தீராத இரக்கமும் புதிதாக இருக்கிறது. எங்கள் ஒவ்வொருவருக்கும் உள் தூய்மை, அகத்தூய்மை உள்ள வாழ்வு எங்களுக்குள்ளே மலர உமது அருளையும் ஆசீரையும் இந்நாளிலே தரும்படி வேண்டி ஜெபிக்கிறேன் தூய தந்தையே. ஆமென். காட் பிளஸ் யூ.